நாடு முழுவதும் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் சார்ந்த பணிகள் குறிப்பிட்ட சில தொழிற்சாலைகளின் செயல்பாடுகளை மேற்கொள்வது உள்ளிட்ட இருபது பணிகளை வரும் இருபதாம் தேதி முதல் தொடர மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதை அடுத்து ஊரடங்கு காலத்தில் பின்பற்ற வேண்டிய விரிவான வழிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று அறிவித்தது விவசாயம் தோட்டக்கலை விவசாயம் சார்ந்த பணிகள் வேளாண் விளைப்பொருட்கள் கொள்முதல் சந்தைகள் வேளாண் கருவிகள் விற்பனை செய்யும் கடை வேளாண் கருவிகளுக்கான உதிரி பாகங்கள் கடை கருவிகள் பழுதுபார்க்கும் நிறுவனங்கள் போன்றவை செயல்பட மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது மருந்து பொருள் தயாரிப்பு மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பு மருத்துவம் சார்ந்த கட்டமைப்பு கட்டுமான பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் சாலையோர உணவகங்கள் வாகன பழுதுபார்ப்பு மையங்கள் அரசு பணி சார்ந்த கால் சென்டர்கள் போன்றவையும் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இவை தவிர ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டுள்ள மளிகை கடைகள் காய்கறி பழக்கடைகள் பால் விற்பனை மையங்கள் கோழி இறைச்சி மற்றும் மீன் கடைகள் போன்றவையும் தொடர்ந்து செயல்படலாம் மேலும் மின்சாதன பழுதுபார்ப்பு சுய செய்வோர் தகவல் தொழில்நுட்ப கருவி பழுதுபார்ப்போர் பிளம்பர்கள் மோட்டார் மெக்கானிக்குகள் கார்பெண்டர்கள் போன்றவர்கள் வழக்கமான பணி மேற்கொள்ளவும் அனுமதிக்கப்படுகிறது உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் சிறப்பு ஏற்றுமதி மண்டலத்தில் செயல்படும் தொழிற்சாலைகள் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த பிற தொழில் நிறுவனங்கள் தொழிற்பேட்டைகள் போன்றவை இம்மாதம் இருபதாம் தேதி முதல் இயங்க அனுமதிக்கப்படுகிறது ஊரக பகுதிகளில் செயல்படும் தொழிற்சாலைகள் ஏப்ரல் முப்பதாம் தேதி முதல் சமூக இடைவெளியை விட்டு பின்பற்றி இயங்க அனுமதி அளிக்கப்படுகிறது அதேவேளையில் மாவட்டம் விட்டு மாவட்டம் மாநிலங்களுக்கு இடையிலான போக்குவரத்துகள் மெட்ரோ ரயில்கள் பேருந்து ரயில் மற்றும் விமானப் போக்குவரத்துகள் மே மூன்றாம் தேதி வரை இயங்காது ஊரடங்கு காலத்தில் சமூக அரசியல் விளையாட்டு மதம் சார்ந்த நிகழ்ச்சிகள் எதையும் நடத்தக்கூடாது வழிபாட்டு தலங்களும் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஐம்பது சதவீத ஊழியர்களுடன் இயங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்